everyone, Press Info Channel Unique Recipes ல ப்ரோக்கோலியை just 5 minutesல ஈஸியா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமா? ஒரே சாம்பார் புளிக்குழம்பு வத்தக்குழம்புன்னு போர் அடிச்சா இப்படி எங்க வீட்டு ஸ்டைல்ல லஞ்சை ஒன் டே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொரியல் என்னோட ஃப்ரெண்ட் அன்னலக்ஷ்மி எனக்கு சொல்லி கொடுத்த இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. ப்ரோக்கோலியை இப்படியும் சமைக்கலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சமையலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாவ் ஃபேக்ட். ப்ரோக்கோலி வந்து கேபேஜ் ஃபேமிலி, இது வந்து வைல்டு கேபேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆரிஜின் எங்கே தெரியுமா? இட்டாலி. 2000 வருஷம் பழமையான வெஜிடபிள், ஆனால் இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான்வெஜ் பீஃபெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ ஸ்டெப் ஒன்னுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலியை ஒரு கப் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ளாரட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு உதிர் உதிராக மலர வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் ப்ரோக்கோலியை ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நல்லா போட்டு கொதிக்க விடுங்க. தென் ஃபில்ட்ரேட். ரொம்ப நேரம் கொதிச்சா க்ரன்ச்சினஸ் போயிடும். ஸ்டெப் 2, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கிரீன் சில்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, ட்ரை சில்லி, ஜீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் கிரேட்டட் கோகோனட், தேவையான அளவு சால்ட். இது எல்லாம் ரெடி பண்ணிட்டா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ரோக்கோலி பொரியல் ரெடி. ஸ்டெப் 3, ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன், கடுகு, அது வெடித்த உடனே ட்ரை சில்லிஸ், கறிவேப்பிலை, சீரகம் ஆட் செஞ்சு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுங்கள். தென் ஆனியன், அப்புறம் கிரீன் சில்லிஸ் லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். தென் பாயில்டு ப்ரோக்கோலி ஆட் பண்ணுறோம். சால்ட்டு, ஜஸ்ட் லிட்டில் வாட்டர் அது கையை வச்சு அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லிட்டை கவர் பண்ணி ஜஸ்ட் 2 மினிட்ஸ் லெட் இட் குக். தென் ஆட், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா பாசி பருப்பு, கிரேட்டட் கோகோனட் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஹீட் வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ப்ரோக்கோலி பொரியல் ரெடி. ஸ்டெப் 4, ஹவு டு சர்வ். அன்னம் சொல்லி கொடுத்த இந்த ப்ரோக்கோலி பொரியலை அன்னத்தோட சர்வ் பண்ணி சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுக்கோங்க, ப்ரோக்கோலி பொரியல், அப்புறம் அதோட இன்னைக்கு நான் செஞ்ச தக்காளி தொக்கு, 1 கப் கர்ட், தட்ஸ் இட். ஹெல்த்தி ஹோம் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் லன்ச் ரெடி. சர்வ் பண்ணி அசத்துங்க. மீட் யூ சூன், பிரியங்களுடன் பிரசன்னா.